அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கரிசலாங்கண்ணி கீரைய அறுவடை பண்ண போறோம். கரிசலாங்கண்ணி கீரையில வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, ரெண்டு வகையான கரிசலாங்கண்ணி இருக்கு. ரெண்டு வகையான கரிசலாங்கண்ணியும் நம்ம மாடியில் இருக்கு. இப்போ நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் அறுவடை பண்ண போகிறோம். சாதாரணமாக இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா ஏரி, குளம் அது பக்கத்தில் தான் நிறைய காணப்படும். வயல்வெளியில் வந்து நிறைய காணப்படும். கரிசலாங்கண்ணினாலே அந்த வயலில் போய் தான் எடுப்பாங்க. அந்த வயல்வெளியிலேருந்து எடுத்து நான் இங்கே நட்டு வச்ச கரிசலாங்கிறது தான் இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா தொட்டிலையும் பறவை இருக்குது. அந்த கரிசலாங்கண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அத்தி மரம் வச்சுருக்குங்க. இந்த அத்தி மரத்தொட்டியில் தான் நிறைய கரிசலாங்கண்ணி இருக்கு பாருங்கள். இந்த கரிசலாங்கண்ணி வயல்வெளியில் பார்த்தா கூட இந்த அளவுக்கு பசுமையாக இருக்காது. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த தொட்டியில் இவ்வளோ கரிசலாங்கண்ணி நல்லா பசுமையாக இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம டெய்லி காலையில் ஒரு கைப்பிடியில் பாதி அளவு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு டம்ளராக காய்ச்சி மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு காய்ச்சி டெய்லி குடிச்சுட்டு வந்துருந்துச்சிங்களேன் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை டெய்லி காலையில் ஒரு அஞ்சு இலையோ இல்லை ஆறு இலையோ வெறும் வயிற்றில் பச்சையாகவே மென்று சாப்பிட்டு வந்தால் நம்மளோட ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா மெயினாக நான் வந்து அத்தி மரத்துக்காக தான் வச்சேன். இந்த அத்தி மரத்தில் காய்க்கிற ஒவ்வொரு பழமும் டெய்லி ஒரு பழம் பழக்கம். நைட்டு நல்லா பழமாக இருக்கா சரி காலையில் பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் விட்டுருவேன். காலையில் வந்து பார்த்தா நம்ம அணிலர் வந்து இதை சாப்பிட்டு ருசிக்கன்ட்டு போயிடுவார். இந்த மாதிரி இது பாருங்கள், இது அடுத்த ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே இது பழுத்துறோம். நாளை காலையில் வந்து பார்த்தா இது இருக்காது. கரிசலாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தயார் பண்ணலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரை, தேங்காய் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்தி, கத்தாழை இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் தயாரித்து டெய்லி யூஸ் பண்ணின்னு வந்தாங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே சிலருக்கு வந்து இளநீரைகள் வரும். அந்த இளநீரையை போக்குற சக்தி இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு உண்டு. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நாங்கள் வந்து எண்ணெய் தயாரித்து ஏற்கனவே யூஸ் பண்ணின்னு தான் வரோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தயாரித்த எண்ணெய் தான் இந்த கரிசலாங்கண்ணி கீரை எண்ணெய். பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மெல்ல நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத எண்ணெய்ங்க. நம்ம வீட்டில் தயாரித்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சிருக்க இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்து எண்ணெய் தயாரிக்க போகிறோம். இந்த எண்ணெய் தயாரிக்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து எப்படி தயாரிக்கிறதுன்றத அதில் பார்த்துக்கங்க. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். வயல்வெளியில் கூட இந்த மாதிரி பசுமையாக கிடைக்காதுங்க. நமக்கு எதுக்கு பதில் கையிலேயே பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் எல்லாம் பிரித்து போயிருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்குவோம். டெய்லி என்ன பண்ணுவேன், இந்த கரிசலாங்கண்ணி கீரையை கொஞ்சம் எடுத்து அதோடய மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு டீ மாதிரி செஞ்சு டெய்லி குடிப்போம். என்றைக்காக ஒரு நாள் எங்கள் பசங்களுக்கும் போட்டு கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து காலையிலேருந்து காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடிய சூழ்நிலை ஆகிடும். நானும் என் மனைவியும் இதை தவறாமல் குடிப்போம். நம்ம டெய்லி இந்த கஷாயம் போட்டு குடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நாள் இந்த கரிசலாங்கண்ணி கீரை, இன்னொரு நாள் புதினா இலை புதினா கீரை, அடுத்து வந்து கொத்தமல்லி, மணத்தக்காளி இதெல்லாமே நம்ம மாடியிலே கிடைக்குது. அதெல்லாம் டெய்லி ஒரு முருங்கை கீரை இது இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கஷாயம் போட்டு நான் டெய்லி குடிச்சுன்னு வரேன். தொட்டியில் போதும், இன்னொரு தொட்டிலையும் நிறைய இதே மாதிரி படர்ந்துருக்கு, அங்கே பறிச்சிக்கலாம். பக்கத்து தொட்டியில் பார்த்தீங்கன்னா புதினா, இந்த தொட்டிலையும் புதினா ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் புதினா ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான புதினா பழம். வாங்க அடுத்த தொட்டிக்கு போயிடுவோம். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா செர்ரி கொய்யா செடி வச்சுருக்கேன்.
இந்த தொட்டிலையும் இந்த மாதிரி கரிசனாங்கண்ணி விதை விழுந்து நிறைய படர்ந்துருக்கு பாருங்கள் இதுலேயும். ஸோ இதுலேயும் இந்த பக்க கிளைகள்லாம் உருவாயிட்டுலாம் நிறைய பக்கத்துலலாம் நிறைய படர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன். இந்த கரிசனாங்கண்ணி கீரையை மட்டும் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க, குழந்தைங்க ஒரு எல்லாம் எல்லாம் தெரியவங்க சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு அஞ்சு கீரை அஞ்சு கீரை பறித்து வெறும் வயிற்றுலேயே பச்சையாக மென்று சாப்பிட சொல்லுங்கள். கொஞ்சம் தூப்பாக தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேணா, உடம்புக்கு நல்லது. ஞாபக சக்தி படிக்கிற பசங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும், மூளை வளர்ச்சி நல்லா வளரும். இன்றைக்கி இந்த தொட்டியில் முடிஞ்ச அளவுக்கு பறித்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு தொட்டிலையும் இந்த மாதிரி படர்ந்துருக்கு, அந்த தொட்டிலையும் நம்ம கீரையை பறிச்சிக்கலாம். இன்றைக்கி இதில் பாருங்கள் இதில் இவ்வளோ பறிச்சிருக்கோம். வாங்க அடுத்த தொட்டிக்கு போகலாம். காந்தாரி மிளகாய் அந்த செடி தான் வச்சுருந்தேன், ஒரு சீசன் முடிஞ்சு நல்லா காய்ச்சிச்சு. அடுத்தது இப்போ இலைகள்லாம் நிறைய துளிர் விட்டு வருது. இந்த காந்தாரி மிளகாய் தொட்டியில் தான் இங்கேயும் நிறைய கரிசனாங்கண்ணிகளை படர்ந்துருக்கு. இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அந்த தொட்டிலேருந்து நம்ம அதில் இருந்த கரிசனாங்கண்ணிகள்லாம் பறிச்சாச்சு. இந்த மாதிரி கரிசனாங்கண்ணிக்கிறது வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள தொட்டிகள் எல்லாத்துலேயும் நிறையவே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு தொட்டி, சின்ன தொட்டி தான் வச்சுருக்கேன். இதுலேயே எவ்வளோ கரிசனாங்கண்ணி இருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது, இதில் கரிசனாங்கண்ணிக்கிற எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். அதோடய இலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டப்பட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த இலைகளை தான் பறித்து டெய்லி சாப்பிட சொல்கிறேன் நான். நம்ம எண்ணெய் தயாரிக்க தேவையான கரிசனாங்கண்ணி கீரையை நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இந்த கரிசனாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம எண்ணெய் தயாரிக்கிறோம். இந்த எண்ணெய் தயாரிக்கிறது எப்படின்றத நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து எப்படி எண்ணெய் தயாரிக்குன்னு தெரிஞ்சுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.